குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயமாகிய கர்மயோகத்தில் நாம் இருக்கிறோம். ஸ்லோகம் 13 பார்ப்பதற்கு முன்னாடி, மனித சமுதாயம் வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்களை இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தேவர்கள் நமக்கு வழங்கி வருகிறார்கள். தேவர்கள் கொடுக்கக்கூடிய மழையாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றும், அதாவது இந்த வாழ்வுக்கு தேவையான வாயுமண்டலத்திலேருந்து எல்லாமே தேவர்கள் பிரதிநிதியாக இருந்து நமக்கு வாரி வாரி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு நாம் வேள்விகளை நடத்த வேண்டும். அவர்கள் அதில் மகிழ்வுற்று நமக்கு இந்த நித்தியப்படி கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லேயும் அவங்களுடைய கொடைகுணம் ஏராளமானதாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாகவும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வேள்விகள் நடத்தணும்னு ஒரு விஷயத்தை பகவான் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வேள்விகள் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் நாம் நடத்தி வருகிறோம். நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து யாகங்கள் வளர்க்கிறோம், விரத அனுஷ்டான முறையில் ஈடுபடுறோம், கோயிலுக்கு போய் அர்ச்சனையாவது செய்கிறோம், ஏதோ ஒரு அபிஷேக ஆராதனைக்கு நம்ம பணம் கட்டுறோம், இப்படி ஏராளமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நமக்காக நம்முடைய சுயநலத்துக்காக மட்டும் இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்மளே ஓனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்மளே எஜமானனாக நம்மை நாமே கருதி கொண்டு அதை நாம் அபகரித்து கொண்டே போனால் அது பாவ செயலாகும். அது நம்மளை வந்து திருடன் என்கின்ற வார்த்தையை குறிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பது தான் பகவான் சொல்லக்கூடிய உபதேசமாக இருந்தது. இதுதான் 12வது ஸ்லோகத்தின் விளக்கமாக நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம 13வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். வேள்வியின் மிச்சத்தை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தம் பொருட்டென்று மாத்திரமே உணவு சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்ணுகிறார்கள். இதில் வந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சுக்க முயற்சி எடுப்போம். அதாவது வேள்வி அப்படின்னும் போது, நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் நடக்குது, அதுக்காக பிள்ளையாருக்கு தேவையான கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம், ஒரு கேசரி ரெடி பண்ணுறோம், ஒரு சக்கரை பொங்கல் வடை சுண்டல்னு ஏதோ நைவேத்தியங்கள் நம்ம ரெடி பண்ணுறோம். அதெல்லாம் வேள்வி தீயில் போடுவாங்க. அதோடு பழங்கள், பொறி, நெல் அப்படின்னு நவதானியங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் அதில் போடுவாங்க. அதில் வேஷ்டி உட்பட பிள்ளையாருக்கு அணிவிக்கக்கூடிய வேஷ்டியிலிருந்து பல விஷயங்கள் அதில் வந்து அந்த யாகத்தில் சமர்ப்பிப்பாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம வணங்கக்கூடிய தேவர்கள் மூலமாக, அக்னி மூலமாக தேவர்களை சென்றடைந்து தேவர்கள் மூலமாக நாம் வணங்கக்கூடிய, நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய இறைவனை சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக நமக்குள்ளே இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்மிடம். அப்போது நம்ம படைக்கிற அந்த நைவேத்திய பொருட்கள்லாம் பார்த்தா அதில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து ஹோமகுண்டத்தில் போட மாட்டோம், மிச்சம் மீதி வச்சுருப்போம். அதை வந்து வீட்டில் வரக்கூடியவர்கள், அன்றைக்கி விருந்தினர்களாக வரக்கூடியவர்கள், நம்ம குடும்பத்து உறுப்பினர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை வந்து கொடுக்காமல் மொத்தத்தையும் வேள்வியிலையும் அதை வந்து சமர்ப்பிக்காமல் செய்யக்கூடிய உணவுகளை நம்மளே சாப்பிட்டா அது எப்படி வந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதே ஒரு இந்த சூட்சுமத்தை நம்ம உலகத்தோட, அந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். இது வேள்விக்காக மட்டும் பகவான் சொன்ன உபதேசம் இல்லை. உலகமெங்கும் நிறைந்து கிடக்கக்கூடிய ஏராளமான தாதுக்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களாக இருக்கட்டும், அதாவது தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கனிகள்லேருந்து, மாமிச வகைராக்கள்லேருந்து, எல்லாமே இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அனைத்துக்கும் அதிபதிகளாக தேவர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை அவர்களுக்கு வழங்கி, அவர்களுக்கு கைமாறு காட்டி, நம்முடைய நன்றிகளை செலுத்தாமல், ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை எதுவுமே இல்லாமல், நாம் மட்டுமே இதற்கெல்லாம் எஜமானன் என்கின்ற தோரணையில் நம்ம அபகரித்து கொண்டு நம்ம மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது முழுமையான ஒரு பிரார்த்தனை அல்ல, அது ஒரு வேள்வியே ஆகாது. நம்ம இங்கே வாழற வாழ்க்கையில் அர்த்தம் இருக்காது, அது சுயநலமானதாக இருக்கும். அப்போது பகவானுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்காது. தேவர்கள் இதில் மகிழ்ந்து போக மாட்டார்கள், மாறாக அவர்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாவோம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் உள்ளிணைப்பாக பகவான் கொடுத்திருக்கிறார். இதை மேலோட்டமாக புரிஞ்சிக்காமல் ஆழ்நிலையில் புரிஞ்சுக்கணும். வேள்வியின் மிச்சத்தை உண்ணும் நல்லோர் அப்படின்னு சொல்லி பகவான் கூறுகிறார். வேள்வி நடத்துகிறவங்க, அதாவது இந்த உலகத்தில் நம்ம கர்ம யோகிகளாக வாழணும்னு வந்திருக்கோம், இங்கே வந்து நமக்கு சந்நியாசம் கிடைக்கல, அதாவது சந்நியாசத்திற்குரிய ஞான மார்க்கத்தில் செல்லுவதற்கு உரிய பாக்கியம் நம்மள்ட்ட இல்லை, நமக்கான அறிவும் மேம்படலை,
சாதாரண குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாம் கர்மயோகிகளாக வாழ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே நடக்கக்கூடிய வேள்வி, கர்மயோகியாக வாழக்கூடிய நாம் செய்யக்கூடிய வேள்வி அப்படிங்கிறது குடும்பத்துக்காக நாம் உழைக்கக்கூடியது, குடும்பத்துக்கு பயன்படும் விதமாக கோரிக்கைகளை பகவானிடம் வைக்கக்கூடியது, நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய மேன்மைக்காக நாம் செய்யக்கூடிய யாகத்தை தான் இங்கு வேள்வி என்று பகவான் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வேள்வியில் அங்கே வந்து எல்லாருடைய தேவைகளும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர், நண்பர்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அப்படின்னு இவங்களுடைய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றிய பிறகு அதுக்கப்புறம் நமக்குன்னு நம்ம மிச்சத்தை, அதாவது பகவான் கொடுக்கக்கூடியது என்னவோ அதை நம்ம கேட்காம நமக்காக பிரசாதமாக அவர் கொடுக்கக்கூடியதை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு மேன்மை கிடைக்கும். அவனையே நல்லவன் என்று பகவான் கூறுகிறார். அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அவன் இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விளக்கு அவனுக்கு கிடைக்கிறது. தம் பொருட்டென்று மாத்திரமே உணவு சமைக்கும் பாவிகள் அப்படின்னா, இந்த இடத்துல தனக்காக தனக்காக தனக்காகன்னு சுயநலத்தோடு தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பாவிகள் என்று பகவான் கூறுகிறார். இங்கே உணவு சமைக்கிறது சமைக்காததுன்னு ஆண்மகன் அங்கே அவங்க வீட்டில் வந்து பெண்கள் தான் சமைப்பாங்க அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்மயோகிகள், அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அந்த கர்மயோகிக்கான ஒரு லட்சணம் என்னென்னா, அவர்கள் பிறர் பொருட்டு பகவான் முன்னிலையில் பகவான் சாட்சி பூதமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு தனக்காக எந்த கோரிக்கையும் வைக்காமல் பிறருக்காக அந்த வேள்விகளை நடத்துகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே பிறர் பொருட்டு இருக்கிறது அப்படின்னா, அதில் துளி கூட சுயநலம் இல்லை அப்படின்னா அவர்கள் நல்லவர்களாக கருதப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தனக்காக மட்டுமே வாழக்கூடியவன், தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவன் பாவியாக கருதப்படுகிறான். இப்போ நல்லவர்கள் செய்யக்கூடிய வேள்வி, அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை பிறர் பொருட்டு பகவான்கிட்ட அந்த செயல்களை புரிந்தால் அந்த செயல்களுக்கான பலன்களை பகவான் தருவார். இப்போ குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு அதாவது தீவினை அவன் ஏற்கனவே செய்ததன் காரணமாக சில கஷ்டங்களை அவன் அனுபவித்து கொண்டிருந்தாலும், சில தடுமாற்றங்களை அவன் வாழ்வில் சந்தித்திருந்தாலும் கூட அவனுக்கு கடைசியாக கிடைக்கிற ரிசல்ட்டு பகவானுடைய அருட்கடாட்சம் கிடைக்கும். அவன் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அதே நேரத்தில் தமக்காக வேள்வியை நடத்துபவன், சுயநலத்தோடு தன்னுடைய வாழ்வை இந்த பிரபஞ்சத்தில் நடத்தி கொண்டு வருபவன் பாவியாக கருதப்படுகிறான். அவன் உணவு சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்ணுகிறார்கள். தனக்காக உணவு சமைப்பவர்கள், தனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அதையே சுவாசிக்கிறார்கள், அதையே உண்கிறார்கள். மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் 13வது ஸ்லோகத்தின் விளக்கம். மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம். வேள்வியின் மிச்சத்தை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தம்பொருட்டென்று மாத்திரமே உணவு சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்ணுகிறார்கள். இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் போதுமான அளவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.